ஹலோ ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ot7 ஒன் ஷாட் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ot7 ஒன் ஷாட் எஃப்எஃப்ல ஃபஸ்ட்டு மூணு பேருக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டுட்டேன். இது வந்து செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்குங்க. நீங்கள் இந்த ரெண்டு வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. ஆரம்பமே சும்மா அமர்கலமாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கோல்டன் மேக்னே இருக்கார்ல ஜேகே, அவரோட எஃப்எஃப் தான் ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறோம். சரி வாங்க, அப்படி அவரை வச்சு என்ன ஃபன்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஜேகே என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம யோன் வந்து, ஜேகே சலக்குட்டி பட்டுக்குட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே கிட்ட வந்து கொஞ்சிட்ருக்காங்க. என்னடா சுண்டலி சுற்றோட சுற்றுது அப்படின்னு சொல்லி ஜேகே திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சலக்குட்டி, உனக்கு இன்னைக்கு ஒரு வேலை. என்னடி வேலை? ஆமாம், நீ தான் இன்னைக்கு வீட்டை கூட்டணும், வீட்டை பெருக்கணும், சாமான் தேய்க்கணும், துணித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது, இதெல்லாம் நான் பண்ணணுமா? நான் ஏன்டி பண்ணணும்? நான் புருஷன்டி, நான் புருஷன், நான்லாம் பண்ண மாட்டேன். பொண்டாட்டி தான் இந்த வீட்டில் வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றாரு. அதெல்லாம் இல்லைடா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ் அப்படின்றாங்க. என்னடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்ன்ற, அப்போவே நினச்சேன் காலையில் எழுந்ததும் இவ இவ்வளோ கொஞ்சிறாளே, என்ன இதில் ஏதோ வில்லங்கத்தனம் இருக்குமோ. ஆமாம், இன்றைக்கேண்டி இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்கிறேன், வழக்கமாக நீ தானே இதெல்லாம் செய்வேன். இல்லைடா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. அப்படி என்னடி வீட்டை பார்த்துக்கிறத விட உனக்கு முக்கியமான வேலை? அதுவா, என்னுடைய பிடிஎஸ் செல்லாக்குட்டீஸ்லாம் வந்து இன்றைக்கி லைவு வராங்க, நான் அந்த லைவு பார்க்கணும். என்னது, உன் செல்லாக்குட்டீஸ் லைவ் வராங்களா? அந்த யாரடி அந்த செல்லாக்குட்டீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹே, அது பிடிஎஸ் தான், பிடிஎஸ் உனக்கு தெரியாதா பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடிங்க புருஷன் எங்கே இருக்கிறான், புருஷனை விட்டு உனக்கு பிடிஎஸ் லைவை பார்க்க போகிறாளா? டே என்னடா புருஷனா, என்னுடைய மூஞ்செல்லாம் பார்த்து ரொம்ப போர் அடிக்குதுடா, போடா. ஏண்டி 7 வருஷமாக அந்த மூஞ்சை பார்க்குற, அது போர் அடிக்கல, என் மூஞ்சை பார்க்குறதாடி உனக்கு போர் அடிக்குது. ஆமாண்டா, என் செல்லாக்குட்டீஸில் ஒரு வேர்ல்டு வைட் அஞ்சம் இருக்குது, ஒரு க்யூட் இருக்குது, ஒரு ஸ்வீட் இருக்குது, ஒரு ஹார்ட் இருக்குது இப்படின்னு சொல்லி நம்ம ஈவன் வந்து அளந்து விட்டுட்ருக்காங்க. என்னாது க்யூட்டு ஸ்வீட்டு ஹாட்டா, என்னாடி தப்படி, இதெல்லாம் புதுசை முன்னாடி பேச வேண்டிய பேச்சாடி இது. டேய் ஓவரா பேசாதடா, போய் சொன்ன வேலையை செய்டா. போடா டேய், இப்போ போறியா இல்லையா? மரியாதை கொடுத்துனா செய்வேன், உனக்கு மரியாதைலாம் கொடுக்க முடியாது, போய் செய்யறதுனா செய்ய, இல்லை சோறு கிடையாது அப்படின்றாங்க. சரிடா, நமக்கு சோறு தான் முக்கியம். சரிடி போறேன்டி, நீ போயிட்டு ஒரு லைவை பாருடி போடி அப்படின்றாரு. நீ சொன்னா சொல்லுனா நான் லைவை தண்டா பார்க்க போறேன் அப்படின்ட்டு நம்ம யோன் என்ன பண்றாங்க, லைவ் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு யோன் வந்து நம்ம ஜேகே கிட்ட வந்து, ஜேகே ஜேகே இப்ப என்னடி, இல்லடா உன் பிள்ளைக்கு கொஞ்சம் சோறு ஊட்டுடா. ஏண்டி பிள்ளைக்கு கூட உன்னால சோறு ஊட்ட முடியாதா? இல்ல ஜேகே, நான் சோறு ஊட்டுறேன்னு தான் சொன்னேன், உன் பிள்ளை உன் கையால சாப்பிட்டாதா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு மம்மி, அதனால அப்பாதான் ஊட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடனே அந்த நம்ம ஜேக்கியோட பிள்ளை இருந்து ஓடி வந்து, அப்பா அப்பா பொய் பொய் பொய், அம்மா பொய் சொல்கிறாங்க, நான் அம்மா கிட்டே போய் அம்மா பச்சைக்குதுமா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொன்னால், அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, உன் அப்பா வெட்டியாக தான் இருக்கான், அவனே போய் ஊட்ட சொல்லு, அம்மா ரொம்ப பிஸின்னு சொல்லுப்போ அப்படின்னாங்கப்பா. அம்மா பொய் சொல்கிறாங்கப்பா, அடி பாவி குழந்தைக்கிட்ட கூட என்ன அசிங்கப்படுத்துறியடி, உனக்கு கொஞ்சம் கூட நியாயமாகவே இல்லையடி. டேய் ஓ போய் ஊடுடா. நம்ம ஜேக்கா வந்துட்டேன். ஆமாம், இது என்ன நமக்கு புதுசா, எப்பயும் பழக்கப்பட்டது தானே. சரி ஊடு, சரி வாடாக்கா, நான் அப்பா உனக்கு சோறு விட்றேன் அப்படின்னு பிள்ளைய கூட்டிகிட்டு நம்ம ஜேகே சோறு விட்றாரு. சோறு விட்டு முடிச்சுட்டு ஜேகே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. உடனே நம்ம யோ வந்துட்டு, ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ என்னடி இங்கே வாடா, என்னடி இல்லை உன் பிள்ளைக்கு சோறு விட்டா எனக்கு யாரடா ஊட்டுவா, அதான் உனக்கு கை இருக்கல போட்டு தின்னுடி. இல்லை ஜேக்கே, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, இப்போ என்னோடய கை ரொம்ப பிஸியாக இருக்குது, ஸோ நீ ஊட்டி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் உனக்கு இதை ரெக்வஸ்டாலாம் கேட்கல, நான் ஊட்டி விடணும்னு சொல்கிறேன். உனக்கு எஸ்ஸா நோவாலாம் நான் சொல்லவே இல்லை, உனக்கு எஸ்ஸு எஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான், ஊட்டி விட முடியுமா முடியுமா அப்படின்னு சொல்லி யோன் வந்து கேட்குறாங்க. எல்லாம் என் தலை இழுத்துடி, ஊட்டி தொலைற, வாயை தலை தின்னு தொலை அப்படின்னு சொல்லி நம்ம ஜேக்கே ஊட்டி விடுறாரு. உடனே நம்ம ஜேக்கே நின்றுட்டு, யோன் உனக்கு நான் ஊட்டி விட்டல, எனக்கும் பசிக்குமில்ல, எனக்கு யாரும் ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து கேட்டுட்ருக்காரு. நம்ம யோன் வந்துட்டு, ஐயோ ஜேகே சலக்குட்டி ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, என்னோடய பொண்ணான கை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே அப்படியே அழகான சோறு எடுத்து வாயில் ஊட்டுவன் மட்டும் நீ கனவுல கூட காணக்கூடாது, மூடிட்டு ஒழுங்காக போய் தின்னு தொலைகிற, இல்லை உனக்கு சோறு கிடையாது.
கேகே என்ன பண்ணுறாங்க இப்படியெல்லாம் சொல்லி திட்டிடுறாங்க நம்ம யோன்னு. அதுக்கப்புறமா ஈவினிங்காக லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜேகேவை எப்படி தெரியுமா கோல் பண்ணுறாங்க, அழகாக ஒரு பனானா மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு, எங்கே என் பன்னிக்குட்டி என் பன்னிக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக் எடுத்துகிட்டு வந்திருக்கே, சொல்லக்குட்டி இந்தாங்க உனக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக்கு அப்படின்னு கொடுத்து நம்ம ஜேகேவோ வெக்கமே இல்லாமல் அதை வாங்கி குடிச்சிடுறாரு. தேங்க்யூ, காலேருந்து என் புருஷன் எனக்காக எவ்வளோ வேலை செஞ்சார், அதனால தான் நான் சின்னதாக என்னால் முடிஞ்ச ஒரு பனானா மில்க் ஷேக் போட்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் எல்லாம் இதையே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் இதை வந்து எல்லாம் வந்து ஜேகே கிட்ட மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும், மற்ற கிட்டலாம் யூஸ் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் ஒன் ஷாட் வந்து நம்ம ஆரம்புக்கு பார்த்துடலாம் காய்ஸ். ஆரம் என்ன பண்ணுறாரு, கிச்சனில் வந்து காஃபி போட்டிருக்காரு. யோன் என்ன பண்ணுறாங்க, பால்கனியில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஆரம் என்ன பண்ணுறோம், காஃபியை எடுத்துகிட்டு போயிட்டு யோன் கிட்டே போயிட்டு இந்தா யோனை காஃபியை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம யோன் அதை வாங்கிட்டு குடிக்காமல் அப்படியே நின்று பால்கனியே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஆரம் இருந்துட்டு என்னடி காஃபி கொண்டு வந்திருக்கே, நீ காஃபியை குடிக்காமல் பால்கனியை பார்த்துட்ருக்க, இல்லை ஆரம் எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த குட்டி பசங்களாம் சைக்கிள் ஓட்டுறது பார்த்தா எனக்கும் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது, யார் சொல்லி தருவான்னு தான் தெரியல. அப்போ உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா, அடி தண்டக்கருமாமி, உனக்கு சமைக்கதா தெரியாது, துணி துவைக்கதா தெரியாதுன்னு பார்த்தா சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. ஆரம்பிக்கு வந்து சோதனைகளை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஜீனியஸ்னாலும் எனக்கு போய் இப்படி மக்கான பொண்டாட்டி வந்திருக்காளு அப்படின்னு சொல்லி யோனை வந்து பிடிச்சி கழுவி கழுவி ஊத்துறாரு. நம்ம யோன் இருந்துட்டு அதான் நீ ரொம்ப பெரிய ஜீனியஸ் ஆச்சுல, உன் பொண்டாட்டி தான் மக்குன் தெரியுதுல, அப்போ உன் பொண்டாட்டி எல்லாம் சொல்லித்தா ஜீனியஸ் ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன உனக்கு இப்போ சைக்கிள் தானே ஓட்டணும், வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பம் என்ன பண்ணுறாரு, சைக்கிள் ஓட்ட கற்றுத்தரேன்னு கூப்பிட்டு போகிறாரு. ஆரம் என்ன பண்ணுறாரு, யோனையும் சைக்கிளையும் எடுத்துகிட்டு பார்க்குக்கு வந்து போயிடுறாரு. போயிட்டு யோனுக்கு வந்து லட்சம் எடுக்கிறாரு, இங்கே பாரு யோன், இது பேர் தான் சைக்கிள், இது பேர் தான் ஹேண்டில், இது பேர் தான் பெடல், இது பேர் தான் சீட், டே அதெல்லாம் தெரியும்டா, சைக்கிள் ஓட்ட சொல்லித்தாடா அப்படின்றாங்க. இருமா ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்க, டே இது என்ன மேக்ஸாதா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ அப்புறம் சமக்குள்ளே போகலான்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் தெரிஞ்சுக்க சொல்லி உயிர் எடுக்க. இப்போ நீ எனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுத்தர போறியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருமா இரு பொறுமையாக இரு கற்றுத்தரம், சரி ஓகே ஃபஸ்ட்டு உட்காரு சீட்டில் உட்காரு அப்படின்னாங்க. நம்ம யோனை என்ன பண்ண சீட்டில் உட்காராங்க. ஆ பெடல் பண்ணு பெடல் பண்ணு, என்னடா பெடல் பண்ணு பெடல் பண்ணுன்ற, எனக்கு அது தெரியாதாடா நான் பெடல் பண்ணோம் அப்படின்ட்டு, எப்படா ஓட்டுறது கொஞ்சமாச்சும் சொல்லி கொடுடா அப்படி இருமா, கையை எடுத்துகிட்டு போய் ஹேண்டலை வச்சுக்கோ, காலை எடுத்துகிட்டு போய் பெடலை வச்சுக்கோ, நீ என்ன பண்ணு ரெண்டு பெடலை வந்து இப்படி இப்படி மிதிச்சினா, எப்படி எப்படி மிதிச்சினா உன் வாயிலே மிதிக்க போகிறப்பானே இப்போ அப்படின்னு. ஆரம் என்ன பண்ணுற, அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. என்னடா யோசிக்கிற சொல்லி கொடுடா, இருமா எப்படி சொல்லித்தரத்துன்னு யோசிக்கிறேன், ஃபஸ்ட்டு உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமாடா, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட, நீ என்னை பார்த்து சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறேன், நான்லாம் ஃப்ளைட்டே ஓட்டுப்பேன் என்னை பார்த்து சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்குறேன், டேய் வாய மூடுறா நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, உன்கிட்ட ஃபஸ்ட்டு கார் லைசன்ஸே கிடையாது, ஏன்னா உனக்கு காரே ஓட்ட தெரியாது. மா கார் ஓட்டுறதுக்கும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் என்னம்மா சம்மந்தம் இருக்குது, ஆமாம் சம்மந்தம் இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக சைக்கிளை ஓட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பம் இருந்துட்டும் சரி சைக்கிள் தானே ஓட்டிடுவோம் அப்படின்ட்டு சைக்கிளை ஓட்டுறன்ற பேரில் என்ன தெரியுமா பண்ணுறாரு, சைக்கிளை உருட்டி விட்டுட்டுருக்காரு. என்னடா ஓட்ட சொன்னால் உருட்டி விட்டுட்டுருக்கேன், ஃபஸ்ட்டு இப்படி தான்மா கற்றுக்கணும் அதுக்கப்புறமா தான் ஓட்டணும் அப்படின்றாங்க. சரி சரி என்னமோ பண்ணுற பண்ணு அப்படின்ட்டு நம்ம ஆரம்பம் என்ன பண்ணுறாரு, சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக முள்ளுச்செடி இருக்குது அதில் எடுத்துகிட்டு போய் சைக்கிளை தள்ளி விட்டுடுறாரு. என்னம்மா சாரிம்மா சைக்கிளில் முள்ளு செடியில் மாட்டிக்கிச்சுமா, அடுத்து உன்னை நம்பி போய் சைக்கிள் ஓட்ட வந்த பாரு எல்லாம் ஏன் தலையெழுத்து, அடச்சா நீ சைக்கிளை ஓட்ட தவிர நீ சைக்கிளை கத்தை தர தவிர போடா அப்படின்ட்டு நம்ம யோன் என்ன பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் நான் சைக்கிளே ஓட்ட மாட்டேன்டா அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஆரம்பிக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம், நம்ம ஆரமும் அதெல்லாம் தொடச்சி போட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. யோன் கிட்டே போயிட்டு யோனு உனக்கு கார் ஓட்ட சொல்லி தரணுமா, டே வாயை மூடிட்டு போறியா இல்லை கடுப்பை கிளப்பாத, சைக்கிள் கூட உனக்கு ஓட்ட தெரியல, நீ வந்து என்னென்ன பேசின என்ன சொன்ன, நான் வந்து தண்டக்கரும புண்டாட்டி நீ வந்து ஜீனியஸ் புருஷன், டே இருமா 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 நான் வேற உனக்கு இன்னைக்கு மதியம் பிரியாணி செய்யலான்னு பார்த்தேன், நீ எல்லாம் பேசுறத பார்த்தா உனக்கு பிரியாணி கிடையாது பழைய சோறு தான் போடலான்னு இருக்கேன், இல்லை ஆரம் நீ ஜீனியஸ் தான், நான் தண்டக்கரும புண்டாட்டி தான், போப்பா போ போய் பிரியாணி செய்ப்போ. நானும் இப்படியே ஆரம் ஸ்டோரியை வந்து இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சூகாக்கு பார்க்கலாம். நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவரோட குழந்தை வந்து, அப்பா அப்பா எனக்கு ஒரு பெரிய டவுட்டுப்பா, அப்படி என்னடா கண்ணா உனக்கு டவுட்டு அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. இல்லைப்பா இந்த உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, அப்புறம் ஏன்பா இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ண, நீ எந்த பொண்ணுடா, அதான் என் அம்மா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். அதானே எனக்கே தெரியல, அவளை அப்பயே நான் வேணாம் சொன்னேன், இந்த பொண்ணை கட்டுனா நம்ம ஃப்யூச்சரில் எப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணான்னு தான்டா சொன்னேன், இந்த நாசமாக போனேன். இந்த ஜின்னு பையன்தான் என்ன பண்ணா, அப்படியே ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காடா, எனக்கு தங்கச்சிடா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும்டா இந்த பொண்ணை ரொம்ப நல்ல பொண்ணுடா, கேராக
நல்லா பார்த்துப்படா அப்படிலாம் சொல்லி என் வாழ்க்கையே இப்படி நாசம் பண்ணிட்டான் அந்த ஜின்னு பையன் அப்படின்றாங்க. அப்பா ஜின் அங்கிள் தான் உங்களை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாராப்பா? ஆமாண்டா, அந்த நாசமாக போனவன் தான் என்னையும் உங்கள் அம்மாவையும் கல்யாணம் பண்ணி வச்சு தொலைச்சிட்டாரா? இதை எந்திரிட்டு நம்ம யோனை கேட்டுட்டாங்க. நம்ம யோனு வந்து என்ன சொல்கா, இது ஏதோ சீரியஸாக பேசிகிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா உங்கள் பிள்ளைக்கு ஏதோ டவுட்டாக அதை தான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி என்னடா கண்ணா உனக்கு டவுட்டு, சொல்ல அம்மா கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்குள்ள வாண்டு போய் போட்டு கொடுத்தது, மா அப்பா உன்னை அப்போவே கல்யாணம் பண்ண வேணாம் தான் நினச்சாரம்மா, இந்த அந்த ஜின்னா தான் உன்னையும் அப்பாவையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாராம்மா அப்படின்னு சொல்லி உன்னையே திட்டிகிட்டு இருந்தார். ஜின்னா அங்கிளையும் போட்டு திட்டிகிட்டு இருக்காருமா அப்பா அப்படின்ட்டு அவன் போட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. நம்ம யோர் நின்றுட்டு சுகாவை பார்த்து முறைக்கிறாங்க, என்னது அப்போவே நீ வந்து என்ன கல்யாணம் பண்ண வேணாம் நினச்சேன் அப்படிதானே? அப்படி இல்லைம்மா. என்ன அப்படி இல்லை, கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு எங்கள் வீட்டு முன்னாடி மூணு நாள் சாப்பிடாமல் விரதம் இருந்தது யார்? எங்கள் அப்பா காலில் விழுந்தது யார்? எங்கள் அண்ணன் காலில் விழுந்தது யார்? நீயா? நானா? அப்படின்னு சொல்லி யோனை இதில் பத்தாததுக்கு அந்த பாவம் அந்த ஜின்னு மனுஷனை வர இஸ்து விட்டுட்டேன். அவர் என்னடா பாவம் பண்ணார் உனக்கு? அவர் என்ன சொன்னார்? அவர் வந்து என்கிட்ட தான் உன்னை கட்டினா என் லைஃபு போகும்னு சொல்லி அவர் என் லைஃபை காப்பாற்றலான்னு நினச்சாரு. உங்ககிட்ட வந்து அவர் இந்த பொண்ணை கட்டிக்கோன்னு சொன்னாரா? ஏன்டா இப்படி அண்ட புழு ஆகாச புழுவெலாம் புழுவுற? டே நீ புழுவுறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா, என்ன தான் குழந்தைன்னாலும் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு அளவு தான்டா போய் சொல்லணும், இப்படிலாம் சொல்லக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி நம்ம சுகாவை பிடிச்சி கிளி கிளின்னு கிழிச்சிட்ருக்காங்க. நம்ம சுகாதார அது எதுவுமே காலில் வாங்காமல் ஹலோ ஓகே சார் ஓகே சார் தோ வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு ஃபோனை தூக்கிட்டு போயிடுறேன். ஃபோன் உனக்கு ஃபோனே வரலடா, எப்படா நீ தனியாக பேசுகிற? தனியாக பேசினா பைத்தியம் நினைக்க போகிறாங்களா? ஆமாம்மா, உன்னை எப்போ கல்யாணம் பண்ணால் அப்போ நான் பைத்தியம் ஆகிட்ட விடுமா? யாரெல்லாம் நினச்சா நினச்சிட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் யாருக்குன்னா நம்ம வீக்கு தான் நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டு. நம்ம வீ என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கால் அப்படின்னு சொல்லி யோன்கிட்ட சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. நாளைக்கு வந்து நம்ம ஒய்யனோட பர்த்டே, நம்ம ஒய்யன் என்ன பண்ணிட்டுருக்கோங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. சார் நம்ம மேரேஜ் ஆக்கி ஃபஸ்ட்டு பர்த்டே, நமக்கு வீ என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க அதை பற்றி யோசிச்சுருக்காங்க. நம்ம வீ வந்து டக்குன்னு நம்ம யோன்கிட்ட வந்து ஒரு ஷாக் பண்ணுறாரு, என்னன்னா நான் நாளைக்கு அப்ராட் போகிறேன், நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோன்கிட்ட ஒரு ஷாக்கு. நம்ம யோன் என்ன பண்ணுறாங்க, உடனே சேட் ஆகிட்டாங்க, என்னாச்சு ஏன் இப்படி சேட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம அவங்க வந்து இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் போகிதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் பேபி, ஸோ நான் போகிதான் ஆகணும், கவலைப்படாத நான் நாளானிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீ நாளானிக்கு வந்து என்னடா ப்ரோஜனம், நாளைக்கு என் பர்த்டே விட அது கூட நீ ஞாபகம் வச்சுக்கலையா, நீ எல்லாம் ஒரு புருஷனாடா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே குமரிட்டு இருக்காங்க. நம்ம யோனும் போயிட்டு சரி நீ போய் தொலை உனக்கு வா நாளானிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யோனை வந்து மனசுலேயே நினச்சிக்கிறாங்க. நம்ம தையா அங்கே இருந்துட்டு சரி ஓகே பாய் பாய் டாடா அப்படின்ட்டு அவரும் அப்ராடு கிளம்புறாரு. ஆக்சுவலி அவர் அப்ராட்லாம் போகலைங்க, இங்கே தான் இருக்கல, நம்ம யோனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதாம்மா. நம்ம யோன் என்ன பண்ணுறாங்க, நைட்டு கரெக்டாக 12:00 ஆகுது, அப்போ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம தையாங்க என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே வராரு. இப்போயே அவங்க நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நம்ம தேங்க வந்து வீட்டுக்குள்ளே வராரு, கிச்சனுக்குள்ளே போயிட்டு சரி ஓகே பர்த்டே செலிப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காரு. என்னடா அது கிச்சனில் ஏதோ சவுண்டு வருது அப்படின்ட்டு நம்ம யோன் தூக்கத்துலேருந்து எழுந்துடுறாங்க. ஐயோ என்ன இது சவுண்டு வர வருது, இந்த தேங்க வர வீட்டில் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி ஓகே நம்ம வெப்பனை எடுத்துப்போ அப்படின்ட்டு அவங்களோட வெப்பனை ஒரு உருட்டு கட்டியும் இன்னொரு கையில் கத்தியும் எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒளிஞ்சி ஒளிஞ்சி கிச்சனில் பார்க்குறாங்க. கிச்சனில் பார்த்தா யாரோ ஒரு பையன், அவன் என்ன பண்ணிட்டுருக்கான், அங்கே போயிட்டு என்னென்னமோ எடுத்துட்டுருக்கான், என்ன பண்ணுறான் இவன் கிச்சனில் போய் என்ன தேடிட்டுருக்கான், ஓ ஒருவேளை திருடனாக இருப்பான் போல, சரி ஓகே இவனை நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தையாங்க என்ன பண்ணுறாரு, மாஸ்க்கு கீஸ்க்கு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்படியே ஆளே ஒரு விதமாக இருக்கார். நம்மையோன் அப்படியே ஓடி போய் கிச்சனில் இருக்க நம்ம தேங்க போட்டு உருட்டு கட்டிட்டு போட்டு பொட்டு பொட்டு நடிச்சுடுறாங்க. நம்ம தேங்கிறது கட்டுற, ஐயோ அம்மா அம்மா வலிக்குதே வலிக்குதே, இருமா இருமா யாருமா நீ அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்ன தைரியம் தான், எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து திருடுவேன், அதுவும் திருடுறே உனக்கு வேறு இடமா நான் கிடைக்கல, கிச்சனில் போயே திருடுவேன், என் புருஷனோட ஆஃபீஸ் ஃபைல்லாம் இருக்கடா அதெல்லாம் விட்டு போட்டு நீ கிச்சனில் வந்து திருடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம யோன் வந்து கத்திட்டுருக்கேன். அடி பாவி, உனக்கு கிச்சனில் இருக்க பொருள்லாம் முக்கியம், அப்போ புருஷனோட ஆஃபீஸ் ஃபைல்லாம் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி தேங்க வந்து நினச்சிட்ருக்காரு. நம்ம யோன் இருந்துட்டு போட்டு யார்ரா நீ யார்ரா இது, மூஞ்ச கட்டுறான் மூஞ்ச கட்டுறான்றாங்க. அம்மா என் மூஞ்சியெல்லாம் பார்க்க போறியே, நீ என்ன போய் என்ன பொண்ணாமா பார்க்க போற அப்படின்னு சொல்லி, டேய் வாயில் குத்துவா வாயில் ஓவரா பீசாது ஓவரா பீசாது அப்படின்னு சொல்கிறாங்க. இருமா இருமா என் நான் புருஷமா புருஷமா அப்படின்னு, என்னது ஏன் புருஷனா, என்ன தைரியம் தான், நீ என் புருஷன் நீ திருடன்டா திருட புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம யோன்
புருஷனுக்கு மட்டும் இது மட்டும் தெரிஞ்சு உன்னை ஜெயிலில் போட்டுரு, ரெண்டாவது நீ வெளிலவே வர முடியாது. இருடா என் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏமா நீ புருஷனுக்கு தான் ஃபோன் பண்ணுமா ஃபோன் பண்ணுமா அப்படின்றாரு. இன்னும் தைரியம் தான் ஃபோன் பண்ணுமான்ற. நம்ம யார் என்ன பண்ணுறவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோனை பார்த்தா நம்ம தேங்கு கால் வருது. என்னடி எங்கே ஃபோன் அடிக்குது? ஆமாண்டி நான் தாண்டி உன் புருஷன்டி பாருடி அப்படின்னு சொல்லி மூஞ்சியை கழுட்டுறாங்க. என்னடா வயல் வாயெல்லாம் வீங்கி போயிருக்கு, பின்ன இந்த குத்து குத்துடா வாயெல்லாம் வீங்காது அடி அப்படின்றாரு. ஐயோ தேங் பேபி சாரிடா, இந்த மன்னிச்சிடறேன், ஏன்டா உனக்கு இந்த கொலை வெறி, ஏன்டா வீட்டுக்குள்ளே திருட மாதிரி நைட்டு 12 மணிக்கு வந்தேன், பின்ன உனக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை அதான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணேன். அடப்பாவி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாமாட அடி வாங்குவேன். எல்லாம் வந்து இல்லை நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கு நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிட்டோமோ நல்லா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நம்ம தேங்க சொல்கிறது. ஐயோ என் சல்லக்குட்டி நான் அடிச்சிட்டேனே, ஐயோ பட்டுக்குட்டி சல்லக்குட்டி அப்படின்ட்டு நம்ம தேங்க என்ன பண்ணுறாங்க, ஹக் பண்ணுறாங்க. நம்ம தேங்க என்ன, வேற ஹக்கு தானா வேற என்ன வேணும், டே நீ எப்படியே ரூட்டை மாற்ற ஒழுங்கு முறையதே வா உள்ளே போ ரூமுக்குள்ளே போ அப்படின்ட்டு நம்ம யோனை தேங்க உள்ளே போயிடுறாங்க. நம்ம தேங்க என்ன பண்ணுறாரு, கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்க வந்து யோன் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறது, ஏன்டி அப்படி போட்டு என்னை அடித்த? இல்லைடா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னடா ஆசை? இல்லை எனக்கு உன்னை ரொம்ப நாளும் அடிக்கணும்னு ஆசை. சரி உன்னை தான் அடிக்க முடியல, இந்த பாலா போனை திருடனையாச்சும் போட்டு அடிக்கலான்னு போட்டு அடித்தேன், பார்த்தா கடவுள் என்னோடய பர்த்டே கிஃப்டாக உன்னையே அடிக்க எனக்கு கொடுத்துட்டாரு சான்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம தேங்காவோட ஃபேஸை பார்க்கணுமே, பாவம் பயப்பில்லை. இதுக்கப்புறம் இவக்கிட்ட நம்ம உஷாராகவே இருக்கணும்டா வி பார்த்து. அது என்னமோ உண்மைதாண்டி, எல்லா பொண்டாண்டிகளுக்கும் இருக்க ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமா, புருஷனை போட்டு அடிக்கணுன்றதே ஆசையாக வச்சுருக்கீங்க. எல்லாம் விஷம் விஷம். ஹலோ ஆர்மி செல்லா குட்டீஸ், நீங்கள் வந்து எஃப்எஃப் நல்லா ரைட் பண்ணுவீங்களா, ஒன் ஷாட் எஃப்எஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து நீங்கள் ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய எஃப்எஃப் எடுத்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுவேன், கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை நான் அப்லோடும் பண்ணுவேன். யார் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க வந்து எங்கள் இன்ஸ்டாவில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஆர்மிஸ், உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.